தாய் வீடு மே 2021 பனிமுள்ளும் பனைவனம் எழுதியவர் செல்வம் அருளானந்தம். அந்த கட்டடத்தின் வேலையில் நடந்து கொண்டிருந்தன. கட்டடத்துக்கு முன்னால நீண்ட வரிசை. எல்லாரும் என்ன மாதிரி இளைஞர்கள் தான். காலையில நேரத்தோட போய் நானும் அந்த வரிசையில் இணைஞ்சு கொண்டேன். என்ன கூட்டிக் கொண்டு போன சந்திரன் வரிசையில நிப்பாட்டி போட்டு முதலாளி வீரசிங்கத்தை பார்த்துட்டு வரணும்னு கட்டடத்துக்குள்ள போயிட்டார். மன்னாருக்கு போக முதலிலேயே எனக்கு சந்திரனை தெரியும். தமிழர் விடுதலை கூட்டணியில இருந்த சில இடதுசாரி நண்பர்களால் அறிமுகமானது. சாதி மறுப்பு சம்பந்தமான எண்ணிட்ட இருந்த கருத்துக்களில் அவருக்கு உடன்பாடு இருந்ததால என்னோட சிநேகிதமானவர். அது அவரோட பழக தொடங்கிய ஆரம்ப நாட்களாக இருக்க வேணும். சுட்டிபுரத்துல சீர்காழி கோவிந்தராஜனுடைய கச்சேரிக்கு போறதுக்கு வலிக்கிட்டனாங்க. யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறுறதுக்கு ஒரே தள்ளுப்பாடு. பஸ்ஸில் ஏறைக்க என்னை ஒருத்தன் களத்தில் பிடிச்சி வெளியே தள்ள தொடங்க அங்காள நின்ற சந்திரன் அதை கண்டுட்டார். ஓடி வந்து தள்ளினவந்த முகத்தில் ஓங்கி ஒரு குத்து விட்டு எந்த நண்பனையாட தள்ளுறாய் என்று கேட்டார். தள்ளினவனும் கையோங்க, எந்த ஃப்ரிட்ஜ் தெரியுமோ, என்னை பற்றி தெரியுமோ, வாழ்க்கையில் நீ யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டு பக்கம் வரமாட்டாய் என்று சத்தம் போட அவன் பஸ்ஸால் இறங்கி நழுவிட்டான். சந்திரன் கிட்ட வந்து எந்த காதுக்குள்ள அவன் என்ன பார்த்து பயந்து போகையில்லை, நான் சொன்ன எந்த ஊருக்கு பயந்துதான் போனவன் என்று சொல்ல, நான் நீங்கள் என்னை பற்றி தெரியுமோ என்று சொன்னீங்கள், உங்களை பற்றி நான் தெரிஞ்சு கொள்ளலாமோ என்று கேட்டேன். அது ஒரு விடுக மச்சான், என்னை பற்றி எனக்கே தெரியாது, அவனுக்கு என்ன தெரியும், சும்மா விட்டு பார்த்தேன். இப்படியானவங்கள் எங்கேயாலும் ஊர்களை சேர்த்த விடலாம், ஆனால் யாழ்ப்பாணம் டவுனுக்குள்ள துளச்சி போடுவோம் என்றார். அதோட எங்கட நட்பு நல்லா இருக்க மாச்சது. நான் வெளிநாட்டு வேலைக்கு போகிறதா இருக்கிறேன். இதுக்கு ஆட்கள் எடுக்கிறதுக்கு எந்த முதலாளி வீரசிங்கன் தான் ஏஜென்ட். உனக்கு வெளிநாட்டுக்கு போகிற விருப்பம் இருக்குன்னு சொன்னேன். பருத்தி துறையில தான் நேர்காணல் நடக்கும், எப்போ என்று உனக்கு சொல்லுறேன் என்று போன மாதம் என்னை யாழ்ப்பாணத்தில் கண்டு சொல்லியிருந்தவர். அதுதான் நான் இன்றைக்கு இந்த வரிசையில் நிற்கிறதுக்கு காரணம். நான் அறிஞ்சு எங்கட இளைஞர்கள் முன் வரிசைக்கு நிற்கிறது நினைவுக்கு வந்தது. எப்படியாவது படிச்சும் பல்கலைக்கழகம் போக வேணும் என்று டியூஷனுக்கு போனா அங்க முன் வரிசை, மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போய் பிழைக்கிறதுக்காக ஏஜென்சிகளுக்கு முன் வரிசை, பிறகு போராட்டம் செய்து அடிமை விலங்கறுக்க போறமண்டு இயக்கங்களில் இணையறதுக்கு முன்வரிசை. நான் இதுக்கு முன்னால பருத்துறைக்கு வந்தது கிடையாது. 4-5 வருஷங்களுக்கு முதல்ல பல்வெட்டித்துறைக்கு புகைக்க பருத்துறை பஸ் ஸ்டாண்டுக்கு ஒருக்கா வந்திருக்கிறேன். அந்த சம்பவம் இப்ப ஞாபகத்துக்கு வந்தது. எங்கட ஊருக்கு கிட்ட இருக்கிற சம்பல் கடற்கரையில தான் புத்த சமயத்தை இலங்கைக்கு கொண்டு வந்த அசோக சக்கரவர்த்தி இந்த மகள் சங்கமித்த வந்திறங்கினதாக ஒரு கதை இருக்கு. அங்க வந்திறங்கி கொண்டு வந்த ஆலமர கிளையோட அனுராதபுரம் போனதாக சிங்களவர் நம்பியினம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில அந்த கடற்கரைக்கு பக்கத்துல ஒரு கல்லட்டு வச்சிருக்கணும். அந்த கல்லை அப்பப்ப சில இளைஞர்கள் சேதப்படுத்துவாங்க. பிறகு அங்க வர மாதங்கள் ஆமிக்கார் அந்த இடத்துல நிக்கிற ஆக்களை திருக்க வாழால அடிப்பாங்க, இல்லாட்டில் பெடியில இழுத்து கொண்டு போய் கேம்பில் வச்சு சித்திரவதை செய்வாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச ஒருவரை ஆமிக்கார திருக்க வாழல் அடிச்சு போட்டாங்க. அது எங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்த நாங்கள் சில பேர் சேர்ந்து ஒரு திட்டத்தை போட்டோம். அந்த கல்லை நிரந்தரமா பிடுங்கி எடுத்து விட்டால் பிரச்சனை இல்லை, ஆனால் அது சின்ன விஷயமா இருக்கல, அதை வலுவான கொங்கிரீட் போட்டு கட்டியிருந்தார்கள். டைனமைட் வச்சுத்தான் பேர்க்க வேணும். டைனமைட்டுக்கு எங்க போறது, அப்படியே எங்க வாங்கலாம் என்று விசாரிச்சாலும் கதைப்படியில போச்சு தண்டால் பிடிபட்டு. அப்பத்தான் மணி சொன்னான், இதை வாங்கறதுக்கு வல்வெட்டித்துறை தான் சரியான இடம், அவர்கள் எங்களை விட தமிழ் பற்றுள்ளவர்கள், பிடிபட்டாலும் காட்டி கொடுக்க மாட்டாங்க. குட்டிமணி தங்கத்துறை என்று அரசாங்கத்தோட மோதிர ஆக்கள் அங்க இருக்கணும், அவர்கள் இந்த பெயரை கேட்டால் போலீஸுக்கே பயம், கட்டாயம் உதவி செய்வாங்க, வல்வெட்டித்துறைக்கு போய் விசாரிப்ப மாட்டாங்க. அப்படித்தான் வல்வெட்டித்துறைக்கு பருத்தித்துறையால போனோம். நானும் மணியன் தான் போனாங்க. அங்க போய் வல்வெட்டித்துறை சந்தியில அவையில விசாரிச்ச போது
அடி வேண்டாமல் தப்புனது அதன் தப்பு. அமெரிக்காரங்கள் அடிக்கிறாங்கள் என்று அங்க சொன்னார், நீங்களாச்சா என்று எங்கள் அடிக்க வந்தார்கள். ஆனால் நாங்கள் முயற்சியை கைவிடவில்லை. வேற ரெண்டு பேர் அங்க போனார்கள், நான் போகவில்லை. எப்படியோ வேறு வழியால தொடர்பு கொண்டு தங்கத்துறையை நெருங்கிட்டாங்க. டைனமைட் வெடிபொருளை தாரது பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா அந்த சின்ன கல்லை வடிவச்சு தகர்த்தால் பிறகு அரசும் இராணுவமும் பெரிய விகாரையை அங்க கட்டி போடுவாங்க. அது அப்படியே இருக்கட்டும். தமிழகம் வந்ததும் அதை பற்றி ஜோசிப்பும் ரெண்டு தங்கத்துறை. நான் கடந்த முறை ஊருக்கு போன போது பார்த்தது, சம்பளில பெண்ணம்பெரிய அழகான புத்தர் கோயில் கட்டப்பட்டிருந்தது. அதை சுற்றி பெரிய கூட்டமாய் சிங்கள மக்களும் நின்றார்கள். சம்பில் என்ற அந்த துறைமுகத்தின் பெயரையும் மாற்றியிருந்தார்கள். மணியன் தான் என கூட்டிக் கொண்டு போயிருந்தார். புத்த சிலையை பார்த்து அவன் கும்பிட, நான் கும்பிடாமல் பழைய விஷயங்களை நினைச்சிக்கொண்டு அவனை பார்த்து ஒரு நக்கல் சிரிப்பு சிரிச்சது. அது அவனுக்கு விளங்க, என்னென்றாலும் இதுவும் ஒரு கோயில் தானே என்று அவன் சொன்னது நினைவுக்கு வருகிறது. வரிசை நகரமாக தெரியல. நேரம் மதியத்துக்கு கிட்ட வந்துட்டது. கடற்கரை காற்று கொஞ்சம் இதமாக வீச வரிசையில் இருந்த இளைஞர்கள் பொறுமையாக நின்றுச்சின. வரும்போது 5000 ரூபாய் காசு கொண்டு வர சொல்லி சந்திரன் சொல்லியிருந்தார். நான் சேர்த்து வச்சிருந்த காசுல 5000த்தோடு வந்திருந்தது. ஏஜென்சிக்கு 10000 கொடுக்க வேணும், ஏஜென்சிக்கு 5000 கொடுக்க வேணும். இப்போ 5000 பிறகு டிக்கெட்டும் விசாவும் தரும்போது மிச்சம் கொடுக்க வேணும். வரிசையில் நின்ற இளைஞர்களை கவனிச்சேன். பெரும்பாலும் எல்லாரும் வறுமைப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்த அடையாளமே தெரிஞ்சது. பெருங்கனவுகளோட தங்கட காசையோ இல்லை குடும்பங்கள் வட்டிக்கு மாறி கொடுத்த காசையோ பொக்கத்தில் வச்சு கையால் பொத்தியபடி காத்து நின்றார்கள். கை கட்டின ரெண்டு பேர் வரிசையை கடந்து உள்ள போச்சினோம். அப்ப இனித்தான் நீர்காணல் தொடங்க போகுது. நான் நினைச்ச மாதிரியே மெதுவா வரிசை நகர தொடங்கிச்சது. வரிசை இப்படியே நகர்ந்தால் எந்த முறை வர பின்னேறமாகும். நான் மன்னாருக்கு வர போக வேணும். உள்ள போனவன் நேர்காணல் முடிய மகிழ்வான முகத்தோடு திரும்பி வாரதை கண்டன. காத்து நின்றவங்கள் வெளியே வந்தவை விவரங்களை கேட்டார்கள். என்ன மாதிரி உள்ள என்ன நடந்தது, எப்போ போகலாம் என்ற மாதிரி பல கேள்விகள். இன்னும் 2 மாசத்துக்குள்ள அனுப்புறதாகவும் இலங்கை பணத்துக்கு 10000 கிடைக்கும் என்றும் தங்கமிடம் சாப்பாடெல்லாம் இலவசம் என்றபடியால் அப்படியே அந்த காசு மிஞ்சினால் 2 வருஷத்துல எப்படியும் 2 லட்சம் சேர்க்கலாம், பிறகு இலங்கைக்கு வந்து சந்தோஷமா இருக்கலாம் என்றும் அவங்கள் கதைச்சார்கள். இதுதான் எந்த மனசிலையும் ஓடிக்கொண்டிருக்கு. நேர்காணல் முடிச்சவங்கள் அதை ஒரு கதையை கூட சொல்லி தாங்களும் சந்தோஷப்பட்டு காத்து நின்றவங்களுக்கும் உற்சாகம் கொடுத்தாங்க. சந்திரன் வந்தார். திடீரென்று வரிசையில் இருந்த என்ன வெளியே கூட்டிக் கொண்டு போனார். நான் உன்னை பற்றி முதலாளிகிட்ட சொல்லிட்டேன். நீ மன்னாரில் வேலை செய்கிறதாகவும் குட்டுமணி தங்கத்துறையை தெரிஞ்சவர் என்றும் சொல்லியிருக்கிறார். நீ பின்னேறம் மன்னார் வசுக்கு போக இருக்கிறதால கெதியாய் நேர்காணல் செய்தால் நல்லது என்று சொன்னபடியால் உன்னை முன்னுக்கு வந்து நிற்கும்படி சொல்லுறார் என்று சொல்லி என்னை முன்னுக்கு கூட்டிக் கொண்டு போனார். 2 பேரும் முதலாளியின் அறைக்குள்ள போனோம். நேர்காணல் செய்பவர்களை சந்திக்க முதல் முதலாளி இந்த அறைக்கு சந்திரன் என்னை அழைத்து கொண்டு போனார். வீரசிங்கம் முதலாளி என்னை மேலும் கீழும் பார்த்தார். நானும் அவரை பார்த்தது. MGR படத்துல வர வில்லன் ராமதாஸ் போல அவர் இருந்தார். எப்படி குட்டுமணி தங்கத்துறையை தெரியும் என்று கேட்டார். இது என்னடா வில்லங்கமா போச்சு, நான் வெளிநாட்டு போறதுக்கு காசு கேட்டவர இருந்தால் வேறு என்னமோ கதைக்குது. சந்திரன் ஏதோ புழுகி இருக்கிறார் என்று நினைச்சிக்கொண்டு நான் வாழ்க்கையில இன்றைக்குமே கண்டிராத அந்த போராளிகளை நல்லா தெரியுமென்றதும் சங்கமித்தை நினைவுக்கள் விவகாரத்துக்காக மல்வெட்டுத்துறைக்கு போய் பார்த்திருக்கிறேன் என்றும் புழுகினன். அப்ப அவர் தம்பிய தெரியுமோ என்றார். அது ஆறன்றது விளங்காம தெரியாது என்று சொன்னன். அவன்தான் ஆள், இவங்கட வழியால வந்தவன், ரெண்டாலும் பெரிய கட்டிக்காரன் என்றார். கடந்த முறை தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணி தனக்குத்தான் சீர்தந்திருக்க வேணும், கள்ளல் ஏமாத்தி போட்டாங்க என்றார். தான் இதை பற்றியும் தம்பிகிட்ட கதைச்சிருக்கிறேன் என்று நான் ஒரு பெரியாள் என்ற நினைப்பில் தன்னை பற்றி புழுகினேன். எனக்கு பெரிய சிக்கலா போச்சது. எங்கேயாவது பிழைக்க போவோம் என்று வந்தால்
இந்த லூசு கதைகள் காட்சி கொண்டிருக்குது என்று இந்த மனசு நினைச்சத முகம் வெளியில காட்டி இருக்க வேணும். உடனே அவர் கதையை மாத்தி மன்னர்ல என்ன செய்கிறார் என்று கேட்டார். நானும் எல்லாத்தையும் சொன்னேன். எல்லாத்தையும் கேட்டு போட்டு, ஓ நீ அவங்கடைய ஆக்க உண்மையில பெருமையாத்தான் இருக்கு, படிச்சிட்டம் என்று அரசாங்க வேலை தேடி திரியாம இப்படியான வேலை செய்யறது தான் வீட்டுக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது என்று சொல்லி போட்டு நான் சொன்னு முன் வரிசையில போய் பாஸ்போர்ட்டையும் மற்ற விவரங்களையும் பதிஞ்சு போட்டு பணத்தையும் கட்டி போட்டு போவேன். சந்திரனும் தானும் என்னோட யாழ்ப்பாண பஸ்ஸுக்கு போக போறேன் என்று சொல்ல அவனுக்கு 50 ரூபாய் காசை கொடுத்து அடுத்த கிழமை வந்து தன்னை சந்திக்கும்படி சொன்னேன். அதுக்கு பிறகு பருத்தித்துறைக்கு போறது வாடிக்கையா போச்சு. இப்ப அதை நினைச்சு சிரிச்சு கொண்டு எழுதினாலும் அப்ப இருந்த கவலை மிக பெருசா இருந்தது. மன்னர் வேலையை விடுறதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் மத்தியர்களுக்கு நாடொன்றுக்கு போக வேணும் என்ற எண்ணம் தான் முக்கிய காரணமாக அமைந்தது. நான் வீரசிங்கத்தை தேடி போற போதெல்லாம் அவர் கொழும்புல நிற்கிறார் என்ற பதில் தான் கிடைக்கும். ஆனால் அவருடைய கட்டிடம் வளர்ந்து கீழுள்ள தளத்தில் கடைகளும் திறக்கப்பட்டு வாடகைக்கும் விடப்பட்டிருந்தன. என்னோட சேர்ந்து பஹ்ரைனுக்கு போறதுக்கு காசு கட்டினவர்கள் ஒருவரை கூட வீரசிங்கம் இன்னும் அனுப்பியில்லை. நான் அங்கு அவரை தேடி போற போதெல்லாம் என்னை போல காசு கட்டினவங்கள் அங்க காத்திருக்கிறத கண்டிருக்கிறேன். அப்படி ஒரு நாளில அங்க சைக்கிள்ல வந்த ஒரு இளைஞன் வீரசிங்கம் முதலாளி நிற்கிறாரோ என்று கேட்க அதில் நின்ற ஒருவர் உள்ளுக்குள்ள போய்கள், நாங்கள் அவரை கண்டதில்லை என்று கடுப்பாய் சொல்ல, எங்கள்கிட்ட காசு வண்டியோ கடையில கட்டுறிய என்று சொல்லி கையில மறைச்சு வச்சிருந்த கல்லால எரிஞ்சு கடை கண்ணாடியை உடைச்சு போட்டு அவன் ஓடிட்டான். அதற்கு அடுத்த கிழமை போன போது எல்லாருக்கும் கெதியா விசா வந்துடும், கொழும்புக்கு போய் எங்கட செலவுல மெடிக்கல் செய்து கொண்டு வாங்கோ என்று சொல்லி ஒரு டாக்டர் இந்த விலாசம் தந்தார்கள். பயப்படாத, உந்த காசுக்கு நான் பொறுப்பு, கொழும்புக்கு போய் மெடிக்கலை செய்து கொண்டு வா, முதலாளியோட கதைச்சி உன்னை கெதியை அனுப்பி வைக்கிறேன் என்று சந்திரன் சொன்னார். நாளைய சந்தோஷத்தை கனவு கண்டுகொண்டு இருக்கிற நாட்களில கவலைகளை கொண்டு தெரியறது தான் வாழ்க்கை முழுவதும் நடக்குதுன்னு நினைச்சபடி நான் பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடந்தேன்.